உட்கார சிந்தாங்க, உள்ள உட்கார சிந்து என்ன திருவந்து கொடுப்பாங்களாம். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, திருவந்துல மட்டும் என்ன சாக மாட்டாங்க. எனக்கு செமத்தே கோவம் வந்துச்சு. நான் எப்பேற்பட்ட ஆளு, வீராதி வீரன், சூராதி சூரம், என்ன பார்த்து எனக்கு நீங்க திருவந்து கொடுக்க மாதிரி என்ன அது கடவுள், அதுக்கு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயரா வந்துச்சு. இல்ல அதெல்லாம் வாங்கினா நீ ஏசாமி ஏத்துக்கிறாங்க, அப்ப நான் ஏத்துக்கிறேன். இதுல வந்து என்னன்னு ஒதுக்கி கொடுத்தா எனக்கு பிடிக்காத காரியம். அப்ப நீ உள்ள இருக்கு நான் வெளியே இருக்கு சொல்லிட்டு அப்படி எல்லாம் கொஞ்சம் வயராக வளர்ந்து வளர்ந்து இருக்கோம். டக்குன்னு வண்டி கொடுத்தோட அப்படியே இருந்தேன், அப்படியே மேல அப்படியே வந்து அப்படியே பாஞ்சு அப்படியே எடுத்தோன்னு யாரு கத்தி வச்சு அவனை அடிச்சேன், தலை மேல வச்சான் ஒரே அடிதான் அவன் கீழே வந்துட்டான் அவ்வளவுதான். அப்படியே வந்து அப்படியே நின்று சர மாதிரியா வளைச்சு வளைச்சு அடிச்சு பாருங்க, எல்லாம் கை உடஞ்சி கால் உடஞ்சி மண்டை உடஞ்சி எல்லாம் என்னன்னு சொன்னா கையை முயன்னு பண்ணீங்க. எத்தனை பேர் அடிச்சீங்க அந்த ஆள? கிட்டத்தட்ட வந்து 17 பேருங்க. 17 பேர்ல வந்து 13 பேருக்கு வந்து என்னன்னு சொன்னா வந்து எல்லா பொம்பளையும் இருந்தாங்க, பொம்பளை கத்தி எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாமே அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ண, அதுக்குன்னு தேடி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு மாஸ்க சொல்லி நல்லா இவ்வளவு நீட்டு பட்டா கத்தி பட்டன் கத்தி அது அச்சத்தின சக்குன்னு நிக்கும் பட்டன் கத்தி. அப்புறம் வந்து எங்கிட்ட யாரா தூசி சொல்லுவாங்க, எப்ப உற்சாக பண்ண அடிச்சு காட்டு பாரு அவங்கட்டுக்குதான் அப்படியே சொல்லிக்கிடுவேன் நானு. ஒருத்தனை கூட போக மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி நான் சாவறதுன்னு உறுதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நான் சாவறதுக்கு முன்னாடி எல்லாம் செத்துருவா. நீங்க உங்க ஆரம்ப வாழ்க்கை அது ரொம்ப கேக்கும் போதே இதா இருந்துச்சு, அதிசயமா இருந்துச்சு. எப்படி கர்த்தர் உங்களை மாத்தி வந்திருக்காரு? நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருப்பத்தூர் தானா? திருப்பத்தூர்ல இருந்து வந்து ஒரு கிராமங்கய்யா, ஒரு 9 கிலோமீட்டர்ல லக்கநாயக்கன்பட்டி அப்படின்ற ஒரு குக் கிராமங்கய்யா. அந்த கிராமத்துல வந்து 1960 பொன்னுசாமி நாகம்மாள் அப்படிங்கிற ஒரு தம்பதிக்கு நான் 3வது மகனா பிறந்தங்கய்யா. 3வது பேர் உங்களுடைய? என்னோட கூட பிறந்தவங்க வந்து 10 பேருங்கய்யா. 10 பேர் அப்பவே 10 பேர் பெத்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை பத்தி எல்லாம் தெரியுமா? அந்த இல்ல முழு குடும்பம் வந்து என்னன்னு சொன்னா இந்து கோயில் பூசாரிங்கய்யா. 4 ஊருக்கு கோயில் பூசாரி, எங்க தாத்தா முன்னாடி தாத்தா, அதுக்கு பின்னாடி எங்க அப்பா, எங்க பெரியப்பா எல்லாருமே வந்து 3 ஊருக்கு வந்து அவங்க கோயில் பூசாரி. அத கவுண்டப்பனூர் லக்கநாயக்கன்பட்டி செல்லூர் அந்த மாதிரி எல்லாம் வந்து பாட்டு பாடி. ஆண்டவரை பத்தி சுத்தமா தெரியும்? ஆண்டவரை பத்தி சுத்தமா தெரியாதுங்க. அன்னைக்கு தாத்தாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த நாட்கள்ல தெரியாதுங்க, யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாதுங்க. 1960 அவங்க கல்யாணம் பண்ணாங்க. நான் பிறந்து கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க. தெரியாது. நான் பிறந்துட்டு வந்து கொஞ்சம் வளரும்போதுதான் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் சேர்த்துட்டு இது பண்ணும்போது, அப்ப எங்க ஊர்ல வந்து ஒரு மனுஷன் தர தேவ மனுஷன், அவர் வந்து இந்த ஆப்பிரிக்காவில வந்து இந்த டிராக்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாரு, விஜயனுடைய இறுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராக்ஸ் வந்து ஸ்கூல்ல வந்து கொடுப்போம். பாக்குறதுக்காக வாங்குவோம். அதுல கொஞ்சம் வந்து அழகழகா வந்து வண்ண படங்கள் இருக்கும், அதுல பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு அப்படிதான். நீங்க வளரும் போது உங்க வாழ்க்கை என்ன நடக்குது, என்ன மாற்றம் நடக்குது? அப்ப வளரும்போது என்ன திடீர்னு ஒரு நாள் எங்க தாத்தா ஒரு கிணறுங்க, அது குளம் மாதிரி, அந்த குளத்துல தண்ணி நிறைய இருக்குது. அப்ப என்ன வயசு உங்களுக்கு இருக்கும்? அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு 7 வயசுங்க. 7 வயசுல பாக்கும் பொழுது எங்க தாத்தா முதுகுல ஏறிக்கடா அப்படின்னாரு. சரி, நானும் வந்து முதுகுல வந்து ஏறிக்கணும், அவர் நீச்சல் வயசு உள்ள போறாரு. உள்ள போய் என்ன பண்ணாரு, தன்னை அறியாமலே கிணத்துல ஆழத்துல டப்புனு முழுங்கிட்டாரு. அவர் முழுங்கிட்டாரு, முழுங்க நான் கை விட்டேன், தண்ணி ஆழத்துக்கு போயிட்டேன். தண்ணி ஆழத்துக்கு போயிட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு மேல வந்து கீழே போயிட்டு திரும்ப வந்து ரொம்ப சாயந்தாலும் போயிடுச்சுங்க. அப்புறமா தாத்தாக்கு திடீர்னு வந்து இது பண்ணி அப்புறம் தூக்கின்னு வந்தாரு. தூக்கின்னு வந்து தர மேல போடுறாரு, பேச்சு மூச்சு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்ல. தண்ணி எல்லாம் உள்ள அதுக்குள்ள நிறைய குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமா போட்டு தர மேல போட்டு அழுத்தி எல்லாம் அழுது பொழுது எங்க தாத்தாவுக்கு எல்லாம் வந்து திட்டுறாங்க எல்லாரும், என்ன உனக்கு அறிவு இல்ல, வயசான திரும்ப வந்து குழந்தை கொண்டு போய் திரும்ப இது மாதிரி உள்ள விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மரணத்துல இருந்து ரொம்ப காப்பாத்தினாரு. என்ன திரும்ப வந்து அப்ப ஏதாவது ஒரு சக்தி, அவங்க எல்லாம் வந்து கரங்க இது பண்ணாங்க, நாங்க தான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் சாமி கும்பிட்டோம், அதனால காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் வந்து செத்து போனவங்க தான் வந்து அவங்கதான் நாங்க வந்து தாங்கணும் அப்படிலாம் போயிட்டு வந்து ஊர்ல எல்லாம் போயிட்டு வந்து நம்ம குறி கேட்பாங்க. குறி கேட்க எப்படி ஆச்சு அப்படின்னா, இல்ல அது இந்த பையனுக்கு செத்து போயிட்டுமா, நாங்கதான் வந்து என்னன்னு சொன்ன வந்து அவனை கையில ஏந்திக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எனக்கு நம்பிக்கை இல்ல, அது மாதிரி இல்ல. ஆனா நான் எப்படி வந்து தண்ணீர்ல முழுகனே என்ன அப்படின்னு தெரியும், எனக்கு வந்து எந்த விதமான ஒரு அசுத்தாவும் இது பண்ண முடியல. ஆனா தவறு மட்டும் எனக்கு தெரியும், தவறு செஞ்சு எங்க தாத்தான்னு தெரியும், அவர் தான் நம்ம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி மட்டும் தெரியுங்க. அப்படியே நீங்க வளர்ந்து வரும்போது வேற என்ன மாற்றங்கள்? அதுல வந்து முதலாவது வந்து முறையா பாதிக்கப்பட்டங்க. அப்புறமா வந்து என்னன்னு சொன்ன வந்து ஒரு வருஷத்துக்கு பின்னாடி வந்து எங்க நிலத்துல வந்து நாங்க ஒரு ஓடையை தாண்டி போனோம்.
அந்த மழை காலத்துல வந்து தண்ணி நிறைய பொங்கி வரும். சரி, தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 அடி தண்ணி அப்படி வேகமா பாஞ்சு போயிட்டு இருக்கும். அதை தாண்டிதான் போனோம். அப்ப எங்க வீட்டுல செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வேலைக்கா இருந்தாரு. சரி, நாங்களும் நிலத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை பண்ணும்போது என்ன பண்ணாருன்னா, அவர் தூக்கி தோல் மேல வச்சுன்னு என்ன வந்து அந்தான வந்து கரையை நான் தாண்டி விட்டுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போறாரு. ஆனா அவர் கொஞ்சம் நடு தண்ணியில போகும்போது என்னன்னு சொன்ன வந்து ஆழத்துல கால் நடுகிச்சு, கால் நட்டு அவர் விட்டாருன்னா தண்ணி அடிச்சுன்னு போயிட்டேன். தண்ணி தாசன் போயிட்டு என்னன்னு சொன்ன வந்து உடனே அவர் நீச்சல் அடிச்சு பண்றதுக்குள்ள அப்படியே தண்ணி மடக்கு மட்டும் குடிச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு ரெண்டாம் முறை ஆச்சுன்னு போயிட்டேன். அது ஒரு தேடி கீடு கண்டுபிடிச்சு அப்புறமா காரை சேர்த்து அது ஒரு முறை வந்து என்னன்னு சொன்ன ரெண்டாவது முறை ஒரு மரணத்துல இருந்து நிறைய உங்களுக்கு அந்த தண்ணி அங்க நிறைய அப்படி இருக்குமோ அது கிராஸ் பண்ண தண்ணி வந்து வீட்டை சுத்தி தண்ணி தானே எல்லாம் போறோம், வீட்டை சுத்தி ஏறினா தண்ணி தானே போறான் நம்ம போறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இது வந்து வந்து போன உடனே அப்புறமா என்ன ஆச்சுன்னு சொன்ன வந்து ஒரு 10 வயசு இருந்திருக்கும். சரி, 10 வயசுல பாக்கும்பொழுது திடீர்னு வந்து ஒரு விச ஜுரம் வந்துச்சுங்க. விச ஜுரம் வந்துட்டு ரொம்ப சீரியஸா போயிடுச்சுங்க. சரி, இங்க முடியாதுன்ற சூழ்நிலை. அப்புறமா திருப்பத்தூர்ல போயிட்டு திருப்பத்தூருக்கும் எங்க ஊருக்கும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு. அப்ப எனக்கு நல்லா விவரம் தெரியும், அது டைபாய்டு காய்ச்சல்னு சொல்றாங்க. ரொம்ப அதிகமா ஜுரம் வந்துட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்ப மூணாவது வந்து என்னன்னு சொன்னா விச காய்ச்சல் வந்து என்ன வந்து காப்பாற்றப்பட்டேன். அதுல இருந்து காப்பாற்றப்பட்டு அப்படியே கொஞ்சம் வாழ்க்கை கடந்து போதுங்க. ஐயா கடந்து போதுன்னு அந்த சின்ன வயசுல என்ன பண்ண சொன்னா, எங்களுக்கு வந்து நிறைய நிலமெல்லாம் இருக்கிறதுனால அந்த பக்கம் நிறைய சாராயம் எல்லாம் காசுவாங்க. சாராயம் எல்லாம் காசுவாங்க. நைட்ல வந்து எங்க ஆளுங்களுக்கு எல்லாம் திருடினு போயிடுவாங்க, ஆடு திருடினு போயிடுவாங்க, திடீர்னு மாடு திருடினு போயிடுவாங்க, திடீர்னு வந்து தென்னந்தோப்புல வந்து தேங்காய் எல்லாம் திருடி போயிடுவாங்க, மாங்காய் திருடி போயிடுவாங்க, நிறைய வந்து அந்த மாதிரி திருடு எல்லாம் திருடி போயிடுவாங்க. இவங்க யாருன்னா கண்டுபிடிச்சி கேட்ட என்னன்னு சொன்னா எங்கால கூட்டு நிறைய அடிச்சிடுவாங்க. அப்ப அடிச்சிட்டு அவங்க நான் சொல்றது வந்து கூட்டு கூட்டமா வருவாங்க. அவங்க அவங்க வந்து அந்த அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரவுடிசம் பண்ற கூட்டம் என்னன்னு சொன்ன வந்து அவங்க ஒரு பெரிய கேங்கே இருக்கிறாங்க. அந்த ஊரை தாண்டிதான் நாங்க போய் பஸ் ஏறணும். அப்ப நாங்க என்ன பண்ணேன் சொன்னா அந்த வழியில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை மாட்டுவாங்க. அப்ப சின்ன வயசுல எங்க அப்பா எல்லாம் அடி வாங்கிருக்கிறாரு, எங்க தாத்தா எல்லாம் அடி வாங்கிருக்காங்க, பெரியப்பெல்லாம் அடி வாங்க. அப்ப பார்த்து நான் அழுவேன், ஐயோத்து முந்தி இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்களை போட்டு அடிக்கிறாங்களா, இவங்களை கேட்கறதுக்கா இல்லையா, அநியாயம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சச்சரி பாப்பா போனா பெண்பது விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு சொன்னா வந்து காலகாலமா நடந்து வந்து அவங்கள வந்து எதுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி. எங்க ஊருக்கு மேல வந்து ஊர் இருக்குது, அந்த ஊருக்கார கூட அவங்களெல்லாம் யாருமே வந்து என்னன்னு சொன்னா வந்து போயிட்டு எதுக்க முடியாது. அப்ப என்னுடைய மனசுல வந்து ஒரு வயராங்க என்னன்னா, இவங்களை என்னைக்கான ஒரு நாள் துரத்து விட்டு அடிக்கணும், அதுக்கு நான் வேணா பண்ண. ஆமா, என்ன மேல அடிக்கடி அடிக்கிறாங்க, வந்து அநியாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வளர்ந்துச்சுங்க. அப்படியே வந்து கொஞ்சம் வந்து நாளுக்கு போக போக எங்க அப்பா கிட்ட சொன்னேன். அப்ப வந்து என்னன்னா, ஒரு 7வது படிக்கிறேன். சரி, 7வது படிக்கும் போது எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா நான் கராத்தி எல்லாம் கத்துக்கிறேன், கராத்தே வந்து ஜிம் எல்லாம் கத்துக்கணும், இந்த மாதிரி அடிக்கிறது, ஆமா இதெல்லாம் கத்துக்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆசை. அதெல்லாம் என்னடா அப்படின்னு சொன்னா திரும்ப அதெல்லாம் வந்து கத்துக்கணும், எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியாப்பா, அதெல்லாம் வந்து கத்துக்கணும் என்னன்னு சொன்னா வந்து நம்மளால யாரும் எதிர்க்க முடியாது. சரி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கிருந்து கிராமத்துல இருந்து என்னன்னு சொன்னா வந்து நாங்க ஒரு 4-5 பேர் பிள்ளைங்க, திருப்பத்தூர்ல வந்து பூதோகன் கராத்தே. சரி, அப்ப குட்டி தேவன் மாஸ்டர் அவரு வந்து என்னன்னு சொன்னா கிறிஸ்துவர் அப்படின்னு சொன்ன அவங்க கிட்ட போயிட்டு நாங்க வந்து கத்துக்கணும். ஆனா டெய்லி காலையில வந்து நாங்க என்னன்னா 7 மணிக்கு கிளாஸ்னா எங்க ஊர்ல இருந்து நாங்க 10 கிலோமீட்டர் போனா நாங்க எப்படி போறது, எங்க இருந்து ஓட்டம் தான் காலையில 9 கிலோமீட்டர் காலையிலே ஓடிடுவோம், ஓடி ஓடி போயிடுவோம், ஓடி போயிட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப அங்கிருந்து மீண்டும் வீட்டுக்கு ஓடி வந்துருவோம். 9 கிலோமீட்டர் அப்ப ஓடி வந்துருவோம். அப்ப கடுமையான பயிற்சி. அப்ப ஊர்ல வந்து இன்னொருத்தர் வந்து அந்த சிலம்பாட்டம் எல்லாம் கத்து கொடுப்பாரு. சிலம்பாட்டத்திலயும் போயிட்டு கத்துக்கணும், அது சிலம்பாட்டம் ரொம்ப கஷ்டம், உடம்பெல்லாம் ரொம்ப ஒடுக்கி ரொம்ப உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு எடுக்கணும். அதெல்லாம் வந்து போய் கத்துக்கணும் சிலம்பாட்டம், ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, அந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாம் வந்து பயிற்சி எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. அப்படியே பயிற்சி எடுத்துக்கிறேன். ஒரு நாள் வந்து பார்க்கும் பொழுது எங்க நிலத்துல வந்து ஒருத்தர் வந்து மரம் வெட்டிக்கிறாரு. சரி, எதுக்காக, சாராயம் வைக்கிறதுக்காக, அந்த விறகுக்காக பெரிய பெரிய மரம் எல்லாம் வெட்டிக்கிறோம். சரி, அந்த நேரத்துல பாக்கும்போது எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, எங்க அப்பா போயிட்டு கேட்டாரு, எங்க அப்பா எங்க பெரியப்பா எல்லாம் கேட்டாங்க, ஏன்பா வந்து எங்க இடத்துல எல்லாம் மரம் வெட்டுறேன்னு சொன்ன, ஏ மரம் அப்படிதான் வெட்டுவோம், நீ என்ன கேக்குறது, என் நாளத்துல உன் நாளத்துல வெட்டுற, உன்னால பண்ண முடியும். அப்ப எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் ரேறுங்க, அப்ப எல்லாம் போக மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்க ஊருக்கு வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் கந்தலி காவல் என்னைக்கு இருக்குது, அங்கெல்லாம் சரியா போக மாட்டாங்க, அப்ப எல்லாம் யாரும் அவ்வளவு போக மாட்டாங்க. அப்ப வந்து கள்ளசாரம் காசுலயும் அவங்க வந்து மாம்பழம் விட்டுருவாங்க. அப்ப எல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கெடுபடி அவ்வளவு இல்ல, அந்த மாதிரி வந்து கேர்லெஸ்ஸா விட்டுட்டு இருந்தாங்க தாத்தா காலத்துல எல்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து விறகு வேணும், சாராயம் காசுக்கு விறகு வேணும். அப்ப விறகெல்லாம் வெட்டிடுவாங்க. எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இந்த விறகெல்லாம் வந்து என்னன்னு சொன்ன, ஏன் வெட்டுறீங்க, இந்த மாதிரிலாம் வந்து விறகு தான் திடீர்னு போடுறது எல்லாமே பண்றது, அவங்க நீதி நியாயமா கேட்டாங்க. எங்க அப்பாவை புடிச்சுன்னு அடிச்சிட்டாங்க, எங்க பெரியவா புடிச்சுன்னு அடிச்சிட்டாங்க. அப்ப ஒரே சத்தம் கேக்குது, எங்க அங்கிருந்து என்னன்னு சொன்ன வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவு அந்த சத்தம் கேக்கு, ஒரே கூச்சல், ஒரு கூட்டம் எல்லாம் இருக்குது. அப்புறம் நான் வீட்டுல இருந்த சொன்னாங்க, ஏன் உங்க அப்பா எல்லாம் புடிச்சுன்னு அடிக்கிறாங்க அப்படின்னு.
அப்பதான் எனக்குள்ள என்னன்னு சொன்னா அந்த உள்ளான மனுஷன் வேலை செஞ்சேன். அப்ப எனக்குள்ள ஒரு பேசுறேன், இனி அவங்கள விடாதடா நீ, நீ விடாத திரும்ப வந்து போட்டு தாக்கு நீ. இப்ப நமக்கு அந்த அளவுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டாரு, பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிச்சிங்க. அப்புறமா போன ஒண்ணு என்னன்னு சொன்னா, யார் பா எங்க அப்பா அடிச்சது அப்படின்னு கேட்டேன். யார் அடிச்சது அப்படின்னு நியாயமா கேட்டேன். ஏய் நீ வந்து திம்மா துண்டிருக்கிற, நேத்து அடிச்சு மலையில இன்னைக்கு முடிச்சு காவானி, நீ வந்து என்னன்னு சொன்னா எங்கிட்ட எங்களை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி திடீர்னு என்ன பண்ணா, அந்த பில்போர்ட்ல பில்போர்ட் போடுறது கீழே பற்ற கொம்பு ஒண்ணு இருக்கு பெரிய தடி, டக்குன்னு புடுங்கணும் என்னன்னு சொன்னா உடனே அடிக்கிறதுக்கு வந்து இது பண்ண அடிக்கிறதுக்கு வந்து என்னன்னு சொன்னா அப்படியே ஓங்கினான் பாருங்க, ஓங்கணும்னு என்னன்னு சொன்னா அவன் கேட்ச் பண்ணிட்டேன். கேட்ச் பண்ணி அடிச்சோம் பாருங்க, அவங்க எல்லாம் ஒரு இரும்பு பேரு, அடினா இந்த அடி அந்த அடி கிடையாதுங்க, வளைச்சு வளை, ஐயோ எப்பா எம்மா சாமி என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து ஒரு 20-25 பேர் இருந்தாங்க. ஆமா ஆமா எல்லாம் போட்டு திரும்ப வந்து எனக்கு வெறி, எங்க அப்பா வந்து இது வந்து உங்களுக்கு அப்ப வயசு வந்து பாத்து சொன்ன வந்து ஒரு 18 இருக்கும், 18 அடிக்கிறீங்க. ஆமா அடிச்சு என்ன எங்க மாசம் சொல்லி கொடுத்தாரு. இப்ப முதலாவது அத முழு கடையை சொல்றத விட தற்காலிகமா வந்து எப்படி நீ இது பண்ணும், முக்கியமான கலையெல்லாம் முதல் சொல்லி கொடுத்தாரு. வளைச்சு 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 அடிச்சு என்னன்னு சொன்னா எனக்கே வந்து பரதமாச்சு. என்ன அடிச்சது என்னன்னு சொன்னா, அவளுக்கு அப்படியே அந்த கறி வந்து நாய் கடிச்சு மாதிரி அப்படியே எல்லாம் தொங்கிடுச்சு, கறிங்க அங்கங்க பிஞ்சு தொங்கிடுச்சு. அவன் அதெல்லாம் பயந்துட்டாங்க. அவன் சொன்னான் வீட் அவுட் எடுக்கிறாங்க, ஓட்டன் ஸ்பாட் அவுட் ஆடுறாங்க, துரத்தி துரத்தி அடிச்சேன், துரத்தி துரத்தி அடிச்சு என்னன்னு சொன்ன உடனே வந்து கூட ஓட்டுறாங்க. ஏ வாங்கடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா எங்க பெரியா போல இவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் ஒண்ணு அனந்தம் எங்கெல்லாம் 20 பேர் வாங்கடா பாக்கலாம் நீங்களும் நாங்களும் சொல்லிட்டு இது வரையும் துரத்துனீங்களா எங்க பையன் வந்துட்டான் சொல்லிட்டு இவங்க துரத்து என்னன்னு சொன்னா அவங்க எல்லைக்கே போயிட்டாங்க. எல்லைக்கு போயிட்டு அவங்க எல்லையை விட்டுட்டு அவங்க விட்டாங்க. சரி இதெல்லாம் முடிஞ்சு, இதெல்லாம் முடிஞ்சிட்டு என்னன்னு சொன்ன வந்து அப்புறமா வந்து என்ன பண்ண, ஒரு நாள் அப்படியே காலம் கடந்து போகுது. கடந்து போகும்போது என்னன்னு சொன்னா, எங்க தன்னந்தோப்புல வந்து நல்ல மலத்தேன் கட்டி இருக்குது, மலத்தேன் வந்து நல்ல பெரிய மலத்தேன். அப்ப எங்க சொந்த பந்தமெல்லாம் எங்க பெரியப்பா மாதிரிலாம் இருக்கிறாங்க, அண்ணி மாதிரிலாம் இருக்கிறாங்க, மலத்தேன் அழிச்சா நம்ம சாப்பிடலாம் பாப்பா அப்படின்னு சொன்ன சொன்னாங்க. எல்லாம் ஒரு 6-7 பேர் இருந்தாங்க, எல்லாம் நிலத்துல ஆடு விட்டு மாடு மேய்ச்சிருந்தாங்க பாரு. நான் என்ன பண்ண, ஒரு 15 இருக்கும் மரம், மரம் எல்லாம் யார கத்துக்கினேன், மரம் ஏறி என்ன பண்ணிட்டு இதனுடைய அந்த மலத்தேனுடைய ரகசியம் எப்படின்னு எனக்கு தெரியாது, என்ன பண்ணுனு தெரியாது. மேல ஏறி கை விட்டு என்ன திரும்ப எடுத்து பாருங்க, மலத்தேனு கொட்டோ கொட்டுன்னு கொட்டிச்சிங்க, கொட்டணும் உங்களுக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு தெரியாது. மலத்தேன் என்னன்னு சொன்ன வந்து பிடிச்சி அந்த கத்திரி ஆளு சீவில் அப்படியே இருந்து இது பண்ண, அது கபீர்னு இது பண்ணி என்னன்னு சொன்ன கட்சி அங்க கை விட்டேன், கையை விட்டு ஒரு 15 பள்ளத்துல வந்து விழுந்து அப்புறமா வந்து ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுங்க. கஷ்டமாயிட்டு விழுந்து கஷ்டமா என்ன ஆச்சு, கீழே விழுந்து எழுந்து ஓடுற அப்பயும் உள்ள கீழே கிடந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல துரத்துது, எல்லாரும் ஓடி ஓடி துரத்துது, எல்லாரும் பொம்பளைங்க எல்லாம் கூட என்ன பண்றாங்க, துணியெல்லாம் ஊடி ஊடி எடுக்கிறாங்க, ஓட்டம் என்ன பண்றது அப்பயும் உள்ள. நான் போய் என்ன பண்ற, டக்குன்னு கிணறு இருந்துச்சு தண்ணி, கிணத்துல எடுத்து வச்சுட்டேன், கிணத்துல எடுத்து வச்சுட்டு உடனே என்னாச்சுன்னு சொன்னா, மேல தலையை தூக்கணும், தலைக்கு மேல வந்து அந்த தேனி எல்லாம் மொய்க்குது. அப்படி உடனே என்ன பண்ணிட்டேன், சரி அது இவ்வளவு தேன் முடிக்க சொல்லிட்டு உடனே நான் சத்தம் போட்டேன். அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, தென்னை ஓலை காஞ்சி ஓலை அதை கொளுத்தின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4-5 பேர் நம்ம கிட்ட வந்துட்டாங்க கீழே கிணத்து விட்டு ஏறி வரும்போது மேல எல்லாம் இது பண்ணாங்க. ஆனா மேல ஏறி வந்தேன், ஏறி வந்த உடனே என்னன்னு சொன்னா கொஞ்சம் அப்படியே கேர் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி பாய்சன் வந்து ரொம்ப பாய்சன் ஆயிடுச்சு, நிறைய கொட்டிடுச்சு, நிறைய கொட்டிடுச்சு, எல்லா இடத்துலயும் கொட்டிடுச்சு, பேசலாம் வீங்கிச்சுங்க, பேசு முகம் எல்லாம் அப்படியே வீங்கிச்சு. வீங்கிட்டு என்னன்னு சொன்னா, ஒரு 18 இருக்குமா, ஒரு 18 இருக்கும். வாயில் வந்து என்னன்னு சொன்னா நுரை எல்லாம் வந்துச்சு, வாயில் எல்லாம் வந்து வாயில் எல்லாம் நுரை வர ஆரம்பிச்சிச்சு. உடனே எங்க அப்பா ஓடி வந்து என்னன்னு சொன்னா, உடனே தனியார் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு 3 ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த விஷமுறிவு மருந்தெல்லாம் கொடுத்து அப்புறமா காப்பாத்தினாங்க. அது ஒரு முறை மரணத்துல இருந்து திரும்ப இது பண்ண, ஆனா என்னவோ ஒரு சக்தி என்ன வந்து அப்பப்ப காப்பாத்தின்னு இருக்குது. இன்னொரு நாள் வந்து எங்க ஸ்கூலுக்கு போற பக்கத்துல வந்து எங்க பெரியப்பா வந்து தோட்டமெல்லாம் இருக்குது, அங்க தோட்டத்துல போயிட்டு என்ன பண்ண, அந்த லைட் சுவிட்ச் வந்து போடுறதுக்காக போட சொன்னாங்க, போட்டு பாரு லைட் வந்து என்னன்னு சொன்ன, மலை சாக்க ஆயிடுன்னு சொன்ன வந்து தூக்கி அடிச்சிச்சு, கீழே ஒரு 5 அடியில் போய் விழுந்துட்டேன், 5 அடியில் விழுந்து கீழே அடிபட்டுருச்சு. அவங்க லைட் போட சொன்னாங்க, நான் போட்டேன், லைட் போட சொன்னால போய் போட்டதுக்கு வந்து மழை பெஞ்சு ஈரம்ல சாக்கத்தை மட்டும் தூக்கி அடிச்சிச்சு. போயிட்டு விழுந்து என்னன்னு சொன்னா, அதுவே மரணத்துல இருந்து ஆர்டர் வந்து என்னன்னு சொன்னா காப்பாத்தி அப்படியே அவரு கொண்டு போயிருந்தாரு. கொண்டு போயிட்டு அப்படியே இந்த இது வரைக்குமே உங்களுக்கு அந்த ஆண்டவர் பத்தி எல்லாம் தெரியல, ஜீசஸ் பத்தி எல்லாம் அவ்வளவு தெரியாது எனக்கு, தெரியாது. அங்க யாரும் சர்ச்சு அங்க அந்த மாதிரி சொல்லணும் அப்படி அந்த இடத்துல வந்து அப்படி யாரும் வந்து நச்சியை தெரிவிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நாங்க போனா அங்க மாஸ் கிட்ட போனா அவர்கிட்ட கூட நிறைய வந்து சொல்ல மாட்டோம், யாரும் சொல்ல கேட்க மாட்டாங்க. அதாவது சொன்னா சொல்லுவாரு, கிறிஸ்து தான் வந்து, ஜீசஸ் தான் வந்து முக்கியமானது, உனக்கு நாள் வரும், நீ ஒண்ணு செய்ய, அந்த நாள் வரும்போது என்ன பண்ணு சொன்னா வந்து, நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, எத்தனை கடவுள் இருந்தாலும் உன்னால முடியல, உங்க கடவுளால் முடியலன்னா நீ நோக்கி கூப்பிடு, உனக்கு கம்பல் பண்ணல, அப்ப நீ பாரு ஆண்டவர் யாரு அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய இதுல விட்டுட்டாரு. 18 இருந்து 28 வரைக்கும் அப்படியே போகுது இல்லையா, 28 தான் உங்களுக்கு திரும்ப நடக்குதா? ஆமா ஆமா.
ஓகே ஓகே. திரும்ப நடந்து எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? மூணு பிள்ளைங்கயா. மூணு பிள்ளைங்க வந்து அப்ப என்னன்னு சொன்ன நாலாவது குழந்தை பிறக்கல. நாலாவது குழந்தை வந்து என் பையன் மோசஸ் வந்து கர்ப்பத்துல இருக்கிறாப்டி, ஏழு மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க வீட்டுல. சரி, அப்படிப்பட்ட நேரத்துல வந்து இப்ப எனக்கு கொஞ்சம் நஞ்சா சத்தியம் தெரியும். என் மனைவி மட்டும் சர்ச்சைக்கு போயின்னுக்குறாங்க. அப்ப சர்ச்சைக்கு போகும்போது என்னன்னு சொன்னா எனக்கு சொல்லுவாங்களா, சர்ச்சைக்கு வந்தா வந்து சர்ச்சைக்கு போகும் கொண்டு விட்டுருவோம், அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஈசை சர்ச்சைக்கு எல்லாம் போவாங்க, அங்க பக்கத்துல சர்ச்சைக்கு சில நேரத்துல பெதர் சர்ச்சைக்கு போவாங்க, அங்க வந்து வெளியே நின்றுக்குவேன். அப்ப குழந்தைய நான் விட்டுட்டு வெளியே ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு முறை நாங்களே எங்க தங்கச்சியும் போவோம், நாட்டோல அப்படி போவோம். அதுக்கப்புறம் பார்த்தா இவரு வண்டியில் குழந்தை விட்டு வெளியே நின்றுக்குவாங்க, வேற வந்தாங்க சர்ச்சைக்குள்ள. நான் பல முறை கூப்பிடுவோம், பின்னாடி வந்து உட்கார சொல்லி சொல்லுவோம், ஆனா வர மாட்டாங்க. நான் அந்த பாப்பா ரெண்டு பேரும் மட்டும் பிரேயர் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். அப்ப நான் பாப்பேன், வேடிக்கை பாப்பேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னை கூப்பிட்டு உள்ள உக்கார செஞ்சாங்க. உள்ள உக்கார செஞ்சு என்ன திருவந்து கொடுப்பாங்களாம். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, திருவந்துல மட்டும் என்ன சாக்க மாட்டாங்க. எனக்கு செமத்தே கோவம் வந்துச்சு. நான் எப்பயே ஏற்பட்ட ஆளு, வீராதி வீரன், சூராதி சூரன், என்ன பார்த்து எனக்கு நீங்க திருவந்து கொடுக்க மாதிரி என்ன அது கடவுள், அதுக்கு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயரா வந்துச்சு. இல்ல அதெல்லாம் வாங்கினா நீ ஏசாமி ஏத்துக்கிறாங்க. அப்ப நான் ஏத்துக்கிறேன். இதுல வந்து என்ன ஒதுக்கி கொடுத்தா எனக்கு பிடிக்காத காரியம். அப்ப நீ உள்ள இருக்கு வெளியே இருக்கு சொல்லிட்டு அப்படி எல்லாம் கொஞ்சம் வயராக வளர்ந்து வளர ஆரம்பிச்சிருங்க. இல்ல அப்ப அப்ப இயேசு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதா? ஆண்டவர் இயேசுவை பத்தி எங்க மனைவி சொல்றாங்க, இல்ல திருவந்து எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க, அது என்ன அது என்ன சாப்பிட்டு பாக்கணுமே அப்படின்னு. அதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. தெரியாம கேக்குறீங்க நீங்க. நான் தெரியாம யார் அதையா எனக்கு கொடுக்க மாட்டேறாங்க. இல்ல அதெல்லாம் வந்து யாரு ஞானசாயம் பெற்றா கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அப்ப அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். என்ன அது என்ன போயிட்டு அது மாதிரி பண்றாங்க. என்ன வந்து ஒதுக்கி வச்சுமா, ஏற்கனவே ஊர்லதான் ஒதுக்கி வைக்கிறான், நீங்களும் சர்ச்சில் ஒதுக்கி வைக்கிறான். இது என்ன இருக்கோ அது என்ன வேணுமோ அது செய்யலாமே. சோ உங்க மனைவி கிறிஸ்தவங்க? ஆமா, அவங்க மூலமா தான் இயேசுவே உங்களுக்கு தெரியுது. எனக்கு அதிகமா தெரிய வருது. அவங்க என்ன நல்வழி படுத்துறாங்க. நல்வழி படுத்தும்போது ஊர் பிரச்சனை என்னத்துக்கு, உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் வசதி இருக்கும், நீ எதுக்கு போற அப்படி இப்படி கொஞ்சம். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா உயிர் என்ன சாவணும்னு சொல்லிட்டு அவங்க தகவல் எல்லாம் சொல்றாங்க. அதனால நீ போனா கூட சீக்கிரம் வந்துரு. நான் வந்து போனா 8 மணி 10 மணிக்கெல்லாம் வருவேன். நான் வண்டியில் நான் தனியா தான் வருவேன். உன்னை சுத்தி எல்லாம் இது பண்ணுங்க, நான் அதெல்லாம் வந்து பாக்கலாம் அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட நேரத்துல தான் அந்த நலத்து பிரச்சனை வந்து என்ன பண்றாங்க, அழகா அவங்க மாந்தோப்புல வந்து மாதத்திட்டு போறாங்க. அது ஒரு வண்டி பாதை, அது மண்வழி பாதை, வண்டி பாதை. ரெண்டா பக்கம் 4.5 அடி உயரத்துக்கு வந்து கத்தாலயம் வளர்ந்துருக்கு அடர்த்தியா. அந்த கடற அந்த கத்தாலயம் கூட என்னன்னு சொன்னா வந்து ஒரு 10 அடி அகலத்துக்கு இருக்கும். அந்த அகலம் உயரம் வந்து 4 அடி இருக்கும். எங்கேயுமே யாரும் தப்பிக்க முடியாது. எங்க பார்த்தா சின்ன ஒரு சந்து மட்டும் இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த சினிமாவில் வர மாதிரி என்ன பண்றாங்க, எங்க அப்பா வந்து மேல உக்காந்து, எங்க அம்மா மேல உக்காந்து, என் தம்பி வண்டி ஓட்டுறான். திடீர்னு பார்த்தா வந்து வீச்சறிவா சைக்கிள் சைனு அப்புறமா தடிங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து குறுக்கிட்டாங்க. ஆனா அந்த வண்டி வந்து மாட்டு வண்டி இந்த ரிவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. இது கார ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு சைடுல ஆள் மட்டும் தான் நடக்க முடியும். சைடுல ஆள் மட்டும் தான் நடக்க முடியும். டக்குன்னு வந்து ஒரு சின்ன ஒத்தடி பண்ண நாள வந்து டக்குன்னு வந்து என்ன பண்ண, இந்தான 4 பேர், இந்தான ஒரு 10 பேர், இந்தான 10 பேர் நின்ட்டாங்க. எல்லாருமே தடியை வச்சுன்னு கரெக்டா இருக்குன்னா நடுமல் நிக்கிறோம். எங்க தம்பி சொல்றேன், வேணாம் வேணாம், அவங்களும் ஒருத்தர் ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, வேணாம் மாமா நாங்க அது பண்ண தப்பா கூட கேட்டு எங்களை விட்டுறோம்னா, டேய் இன்னைக்கு ஒருத்தர் கூட நீங்க போறது இல்ல அப்படின்னு என்னடா கேள்றான். அவன் என்ன பாரு என்ன ஒரே விட்டுங்க தள்ளில, அவனை அடிக்கல அடிக்கல, ஒரு வெட்டு பஸ்குன்னு வெட்டினாங்க, அப்படியே கீழே விழுந்துட்டான். இந்த இடத்துல ஒரு வெட்டு அப்படியே, அதுல வந்து 17 தையல். உங்களை வெட்டிட்டாங்க? என் தம்பியை வெட்டாங்க, வண்டி ஓட்டினா தம்பி தம்பி மாட்டு வண்டி ஓட்டு அவனை வெட்டிட்டாங்க. சரி, நீங்க அங்க இருக்கீங்களா? நான் வண்டி வண்டி மேல இருக்கிறேன், மேல உட்காந்துக்கிறேன். நான் என்ன காப்பாத்தினா அப்படின்னா, என்ன படம் நிறுத்து, வேணா வேணா நிறுத்துங்க, சொன்னா கேளுங்க, வேணா அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப நீங்க வந்து ஓவரா பாருங்க. எங்க அம்மா வேணா சாமி எங்க பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கீழே இருக்கணும் பாருங்க, சக்கத்துல இருக்கணும் பாரு. எங்க அம்மா யாருன்னு வேணும் கை எடுத்து கொண்டா மாதிரி வண்டி மெக்கேரி போட்டு கூட்டம் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து என்ன, ஒரு பக்கம் 7-8 கூட்டம் இருக்கும், வண்டி கூட்டம் இருக்கும். டக்குன்னு வண்டி கூட்டம் அப்படியே இருந்தேன், அப்படியே மேல அப்படியே வந்து அப்படியே பாஞ்சு அப்படியே எடுத்தோன்னு யாரு கத்தி வச்சு அவனை அடிச்சான், தலைமையில அடிச்சான். ஒரே அட்டிதான் அவன் கீழே விழுந்துட்டான். அப்படியே வந்து அப்படியே நின்று சர மாதிரி வளைச்சு வளைச்சு அடிச்சு பாருங்க, எல்லாம் கை உடஞ்சி கால் உடஞ்சி மண்டை உடஞ்சி எல்லாம் என்னன்னு சொன்னா கையை முயன்று எத்தனை பேர் அடிச்சீங்க? அந்த ஆளை கிட்டத்தட்ட வந்து 17 பேருங்க. 17 பேர்ல வந்து 13 பேருக்கு வந்து என்னன்னு சொன்னா வந்து எல்லாம் பொம்பளையும் இருந்தாங்க, பொம்பளையும் கத்தி எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாமே எங்களுக்கு வந்து அது ஸ்டைல் சொல்லி கொடுத்துக்கிறாங்களா எப்படி அடிக்கணும்னு, அடிச்சு திம்சம் பண்ணி எல்லாம் அங்க உழுந்து என்னன்னு சொன்னா ஒரு யுத்த காலம் மாதிரி. வந்து எனக்கு என்ன எங்க மனைவி மேல ரொம்ப அன்பு வந்துச்சுன்னா, அந்த கிறிஸ்து பத்தி மேல எப்படி அன்பு வந்துச்சுன்னா, என் அம்மா ரெண்டு கையும் உடச்சுன்னு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து என்னன்னு சொன்னா 30 நாளைக்கு மேல அவங்களுக்கு வந்து பாத்ரூம் போனா என்னன்னு சொன்னா வந்து அவங்க சொந்த வேலையை எதுவுமே செஞ்சுக்க முடியல, ரெண்டு கையும் வந்து கட்டுப்பட்டுங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடு, எங்க அம்மாவுக்கு 3 பொண்ணுங்க, அவங்க எல்லாம் கூட அசிங்கப்படுறாங்க. ஆனா என் மனைவி வந்து அன்னை தரச மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இறங்கிய
அவங்க வந்து பாத்ரூம் போனா ஒண்ணுக்கு போனா குளி போடுறது கிளி போடுறது எல்லாம் பாத்து என்னன்னு சொன்னா என் மனசு தொடர மாதிரி ஆயிடுச்சு. இப்படின்னா இவங்க கிறிஸ்துவனை இவ்வளவு வந்து அன்பு காட்டுறாங்க. ஆமா இவங்க வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு பொண்ணுங்களே சொந்த பொண்ணுலே வந்து என்னன்னு சொன்னா வந்து மோகம் காட்டுறாங்க. அவங்களுக்கு தலையை கசி கொடுறது, துணி மாத்துறது, சாப்பாடு எல்லாம் ஊட்டுறது, பாத்ரூம் போனா வந்து இவங்களே வந்து கழுவுறது, அப்படி எல்லாம் இருந்தது வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூம் வந்து நானே கழுவி விட்டுருக்காங்க, வானாங்க அழுவாங்க, ஏன்னா வானாமா நீ செய்யாத இருக்காங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்க தாராளமா, சாப்பிட மாட்டாங்க. சரி பாத்ரூம் போட்டா எப்படி கழுவுட்டு சாப்பிட மாட்டாங்க, நான் சொன்ன நான் செய்யறேன் உங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ நல்லா சாப்பிட்ற மாதிரி நானே கழுவி விடும்போது ரொம்ப அழுதுட்டாங்க அவங்க. அழுதுட்டு இந்த மாதிரி எனக்கு நீங்கள் இப்படி செஞ்சுக்கிறியா, பொண்ணு கூட எனக்கு செய்யலை சேவை செஞ்சோம்னா அப்போ நான் நிறைய அன்பு காட்டி அவங்களை வச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த ஃபர்ஸ்டோட தடப்பணத்துல கூட அதுக்கப்புறம் நிட்டாங்க, நல்லா அதுக்கப்புறம் அன்பாக இருக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். திடீர்னு வந்து மழை காலம், மழை காலத்துல வந்து என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பம்ப் செட் வந்து கிணத்துக்குள்ள முழுகிச்சு. சரி தண்ணி வந்து மோட்டாருக்கு மேல, தண்ணி மோட்டாருக்கு மேல வந்து ஒரு 2 அடி தண்ணி ஏறிச்சு. எங்க அப்பா வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போய் நைட்ல மோட்டர் போட்டுக்கிறாரு, உள்ள வந்து ஏதோ ஷார்ட் ஆயிடுச்சு. மோட்டர் மேல தண்ணி இருக்குது இல்ல, அவர் சொன்னாரு ஏப்பா மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எடுக்கலாரு. நான் காலையில போயிட்டு மெக்கானிக்கல் கூட அதுல காலையில கழிட்டு என்ன பண்ணிட்டேன், மோட்டர் வந்து டெஸ்ட் பண்ணும்போது திடீர்னு பர்ன் ஆயிடுச்சு. பர்ன் ஆயிட்டு இந்த வரல இருக்கு பாருங்க, இந்த வரல கட்டா இருக்கு பாருங்க. பர்ன் ஆயிடுச்சுன்னா புரியல, அது ஒயர் வந்து எரிஞ்சு இல்ல கிணத்து உள்ள போகும்போது கிணத்துக்கு இல்ல மேல வச்சு தரையில வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறேன், பாடி டெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது உள்ள எந்தெந்த காயில் போய்க்குன்னு டெஸ்ட் பண்றேன். சரி டெஸ்ட் பண்ணும்போது கையில பிடிச்சுன்னு அந்த ஒயர் பண்ணா டைரக்ட் கையில வந்து ஒயர் வந்து மெல்ட் ஆயிடுச்சு, ஒயர் தீஞ்சு இவங்க வந்து அப்படியே ஒட்டி வச்சிங்க. இருக்குது பாருங்க அந்த கட்டிங் ஒண்ணு அப்படியே இருக்கு. சரி சரி அப்ப வந்து என்னன்னு சொன்னா வந்து எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கராத்தே மாஸ்டர் குட்டி தான் சொன்னது ஞாபகம் தருது. உனக்கு எப்பயானா ஆபத்து வந்தா ஏசாமி கூப்பிடு, நீ பேத்துக்கலாம் பரவாயில்ல. திடீர்னு வந்து என்னன்னு சொன்னா அது சொன்னது என்ன ஞாபகம் வருது. இப்ப என்னாச்சுன்னு சொன்னா வந்து வயல விரல வந்து பட்டுருச்சு, இப்ப வந்து கீழே விழுந்துட்டேன். இப்ப வந்து நான் வந்து கும்பிட்ட எல்லா சாமியும் கூப்பிடுறேன், நான் என்னென்ன சாமி உச்சரிச்சுன்னா அந்த சாமி எல்லாம் உச்சரிக்கிறேன், ஒண்ணு கூட பதில் வரலீங்க. வராது போது என்னன்னு சொன்னா வந்து நெக் ஆஃப் தி மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னா வந்து சாகர நிலைமைக்கு போயாச்சுங்க. இனி வந்து என்ன காப்பாத்துல பக்கத்துல சத்தம் மட்டும் கேக்குது, எல்லாரும் என் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் வந்து சத்தம் போடுறாங்க, ஐயோ என் பையன் செத்து போயிட்டான் கண்ணன்மான் செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சத்தம் போடுறாங்க. அது மட்டும் கேக்குது, எங்கேயோ திரும்ப கேக்குற மாதிரி கேக்குது. அப்ப நினைக்கிறேன் மனுஷன் நினைக்கிறேன், கூப்பிடுறது கூட வாயை திறக்கிறதுக்கு இல்ல. எஸ்வே நீங்க மெய்யான தெய்வமா இருந்தா என்ன காப்பாத்துங்க, நான் வந்து என்னன்னு சொன்ன உங்களுக்கு சாட்சியா இருப்பேன், நான் மத்தவங்களை போல இருக்க மாட்டேன், உமக்கு வந்து நான் வந்து நீங்க சொல்றபடி நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல நினைச்சேன். அதை நினைக்கும் போது என்னன்னு சொன்னா வெள்ளை அங்கி போட்ட ஒரு தூதன், இப்ப கூட வந்து பாக்கும்போது அந்த உடல் வந்து அப்படியே சிலிக்குதுங்க. ஒரு தூதன் வந்து என்னன்னு சொன்னா ஒரு அப்படியே ஒரு சரணம் வந்து உள்ள பாயுதுங்க, மேல வந்து அப்படியே சரணம் வருது, அப்படியே வந்து இந்த சொர்பான எல்லாம் போட்டாலும் வந்து உள்ள பாயுதுங்க. அந்த மாதிரி ஒரு யோகன் மாதிரி உள்ள வந்து அப்படியே டக்குன்னு உள்ள வந்து பாயுது, உள்ள பாஞ்சோன்னு டக்குனு எழுந்துறேன். அது ஒரு செகண்ட்ல எழுந்துறேன், எழுந்துட்டு பாக்கும்போது பக்கம் சொல்லிட்டு டக்குனு எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பவர் எல்லாம் கட்டுங்க, மெல்ட் என்னன்னு சொன்ன அந்த வயரை புடிச்சு நானே எடுக்கிறேன், இது உட்காந்துச்சு அந்த வயரை புடிச்சு எடுக்கிறேன், பவர் கட்டுங்க, பவர் வந்து கட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தா வீட்டுல கரண்ட் இல்ல, கரண்ட் இல்லும்போது என்னன்னு சொன்ன வந்து அப்புறமா ஏன் கரண்ட் இல்ல அப்படின்னு சொன்னாங்க, வந்து டிரான்ஸ்பவர் வந்து பர்ன் ஆயிட்டு, டிரான்ஸ்பவர் பர்னு. ஆமா ஆமா இது நஜுங்க, டிரான்ஸ்பவர்ல எஜிபிஸ் போயாச்சுங்க, வயர் வந்து பர்ன் ஆயிடுச்சு. அப்படி ஆகலை நீங்க உங்க உயிருக்கு இல்ல, நான் ஏசாமி கூட்டினா அந்த அது வந்து என்ன எனக்குள்ள வந்து சொன்னா அந்த தேவத்துவம் வந்து உள்ள வர்றாரு, உள்ள வந்த உடனே அங்க மெயின் வந்து பீஸ் போயிடுச்சுங்க. பீஸ் போயிடுச்சு, பீஸ் போகாம இருந்தா நேரம் நீங்க நான் இருக்க மாட்டேன், நான் எப்பயும் மண்ணோட மண்ணா வந்து மகி போயிட்டு இருப்பேன், அதெல்லாம் வந்து யாரும் மாத்த முடியாதுங்க. இது வந்து எனக்கு என்ன ரொம்ப உறுதிப்பாடு, யாரு சொன்னாலும் நான் மாத்தாத ஒரு உண்மை தன்மை அது, என்ன காப்பாத்துன யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எழுந்துட்டேன், இதை ரெண்டு பிரிஞ்சு விஞ்சிட்டு இருக்குது, ஏசு தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொன்னாரு, உன்னை காப்பாத்து நான் தானே இதுக்கு மேலே வந்து என்னன்னு சொன்னா எனக்கா சைடு அப்படின்ட்டாரு. அங்கிருந்து வந்து ஒரு 9 கிலோமீட்டர் திருப்பத்தூர் டவுனு பாலசுப்ரமணியம் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர், அவர் வந்து ஃபேமிலி டாக்டர். அப்ப என்ன பண்ணு, இது வந்து விரல் பாதி விரல், பாதி விரல் அப்படியே வந்து விரிஞ்சிச்சுங்க, அப்படியே வந்து வெந்து மறந்துச்சு, அப்படியே இன்னும் அந்த காயங்கள் அப்படியே இருக்குது. அப்ப என்ன பண்ண சொன்னா, நேரம் வந்து போன ஸ்கூட்டி ஓட்டு பண்ணி எங்க மாமா வந்து பின்னாடி உட்காந்தாரு, நான் ஓட்டிக்க நெல்ல நானே ஓட்டினு போனேன். அவங்க வந்து போன உடனே டாக்டர் பார்த்தாரு, பல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணாரு, நார்மல் பல்ஸ் எல்லாம் இருக்குது, ஒண்ணு உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து அவரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிட்டாருங்க. அப்ப வந்து பார்த்தா நான் கொஞ்சம் கூட சிங்க் ஆகாம நல்ல திடகாத்திரமா இருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது. அப்படி எங்க அப்பா கிட்ட சொல்றேன், நான் பூஜை போட மாட்டேன், நான் எல்லாம் வந்து எதுவும் எந்த சாமி கும்பிடாது, தீபாவளி எல்லாம் கும்பிடாதீங்க, தீபாவளி கும்பிட்டா நான் வீட்டு விட்டு வெளியே போயிடுவேன், எனக்கு யாரும் தெரிஞ்சிச்சுனேன். சரிப்பா சரிப்பா அப்படின்னு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, என்ன மாத்தினு எங்க மனைவி தான் நினைச்சுக்கிறாங்க. எங்க மனைவி மேல வந்து உள்ளூர் வந்து அவளுக்கு கொஞ்சம் வந்து வயராங்க இருக்குது, இவன் வந்துட்டா நம்ம இவ்வளவு பெரிய குடும்பத்துல என்ன சொன்ன கிறிஸ்துவ மாத்திரா, அதே போல அந்த மாஸ்டர் வரதுன்னு எடுத்ததுக்கு ஆரம்பிச்சாங்க, அந்த குட்டி மாஸ் என்னன்னு சொன்ன மாத்திரான்னு சொல்லிட்டு இல்ல அவங்க எல்லாம் காரணம் இருக்கு. காரணம் வந்து என்னன்னு சொன்ன வந்து
என் மெய்யான தெய்வம் அது பண்ணிக்கினேன் படிக்கணும்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் காலேஜ் வந்து பிடிஹெச் எம்டிஹெச் எம்டி எல்லாத்தையும் படிச்சேன், எல்லாத்தையும் எடுத்தேன். எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறது, நம்ம ஊழியத்துக்கு நம்ம போனோமா, நம்ம ஊழியத்தான் அங்கிருந்து கிராமத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். இவங்க என்ன பண்ணாங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது என்னுடைய குணமெல்லாம் மாறிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், 1998 95 வந்து மாசம் வந்து பிறகுறாரு, பிறந்துட்டு 1998 என்ன பண்ணிட்டேன், நான் வீட்டை விட்டு டவுனுக்கு போயிட்டு, நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது எங்க அப்பா எல்லாம் கேக்குறாரு, ஏப்பா நீ வந்து ஊழித்து போனா நீ நிக்க மாட்டேன், நீ வந்துருவ, இதெல்லாம் உனக்கு தேவை அப்படின்னாரு. இல்லப்பா நான் போனா வந்து செய்வேன், முன்னாடி கால் வச்சு நான் பின்னாடி வரமாட்டேன் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளூர் வந்து என்னன்னு சொன்னா வந்து நான் கிருஷ்ணா மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால என்ன திரும்ப எங்களுக்கு திங்க் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுல. எங்க அம்மா வந்து எங்க மனைவி காப்பாத்துறாங்க, எங்க தம்பி ஒருத்தன் கண் தெரியாது இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, உடல் ஊனமுற்று இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி ஒரு தம்பி வந்து ரெண்டு பார்வை இல்லாதவன், இன்னொருத்த வந்து உடல் ஊனமுற்றவன். நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு, இதெல்லாம் எனக்கு கேள்வியா இருந்துச்சு. இன்னொருத்த மனநிலை பாதிக்கப்பட்டவன், 5 பேர் ஆம்பளை பசங்க, 3 பேர் வந்து சுத்தமா உடல் ஊனமுற்றவங்க. எங்க அப்பா ஒரு கேள்வி கேட்டேன், அப்பா நீ சாமி கும்பிட்டல, இந்த சாமி வந்து உனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை கொடுத்துருது பாரு அப்படின்னு. அவரு வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சாரு, ஆமாடா நீங்க சொல்றது கரெக்ட் தான்டா, எல்லாருக்கும் நீ இது பண்ற, ஏன் அந்த சாமி வந்து நம்ம ரெண்டு கண்ணு இல்லாத ஒரு பையன் பிறந்திருக்கான், மனதில் பாதிப்பு பண்ண போயிருக்கா, கை கால பிறந்துக்கிறான், எவ்வளவு நமக்கு வேதனையா இருக்குது. இதுல ஏன் சாமி அப்படி பண்ண மாட்டாருப்பா, நான் அதான் வந்து மெய்யான தெய்வம், நான் படிச்சு நான் படிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், சரி படிச்சுக்க அப்படின்னாரு. சரி நான் ஒழித்து விட்டு போறேன், எங்க அப்பா இருந்தாட்டி உன்னை விட்டு அந்த பசங்க யாருப்பா பண்ணாங்க, நான் பசங்களே வந்து பாத்துக்கிறேன், நிலத்தையும் வந்து பாத்துக்கிறேன், ஒழித்தையும் பாத்துக்கிறேன், ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன். அப்ப என்னன்னு சொன்னா, நான் வந்து நான் திருப்தூர் போயிடறேன் அப்படின்ட்டு, பசங்க கூட நல்லா திருப்தூர் போனேன். அங்க போயிட்டு வந்து என்னன்னு சொன்னா, சிறப்பா வந்து நானே போயிட்டு ஊழியம் செஞ்சேன், டேட் ப்ராசஸ் எடுத்து பண்ணிட்டு. இப்ப எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து பணம் தேவை, எனக்கு பணம் வேணா நான் யாருக்கிட்ட போய் பிச்சை எடுக்க மாட்டேன், யாரும் அடாவடி எடுக்க மாட்டேன், யாரும் அணியம் மாட்டேன். எனக்கு வந்து நான் பண்ணுவேன்னா அணிய கூட அடிக்க முடியும், அப்படி பண்ண மாட்டேன். நான் சொன்னேன் எவனோ ஒரு தொழில் செய்யறேன், எங்க அப்பா கிட்ட போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வெங்காயம் பூண்டு நேரம் வந்து பெங்களூர் வசந்தபுரத்துல எடுத்து நேரம் திருப்பூர்ல இறக்கணும்னு சொன்னா, கடகடிக்கு போட்டு அவர் வருமானத்தை வச்சுட்டு ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி ஊழியத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சேன். நான் பைபிள நல்லா படிச்சு தேடணும்னா மறந்தனால எல்லா காரியத்தையும் கத்துக்கினேன். உலகம் நிரந்தரமானதல்ல, மனுஷனுடைய வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, எத்தனையோ வந்து முற்பிதாக்கள் எல்லாம் மறிச்சிட்டாங்க, எத்தனையோ தலைவர் எல்லாம் மறிச்சிட்டாங்க, உலகத்தை மகா அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர், கோரியஸ் மன்னன், அகாஸ்வர ராஜா, நிறைய பேர் எல்லாம் மறிச்சிட்டாங்க. யார் எதையும் கொண்டு போறல, எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போகல. அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு வசனம் ரொம்ப நல்லா பிடிச்சிச்சிங்க, ஒண்ணுமே கிடையாது. பழைய மனுஷனுடைய சுபாவத்தை கலைச்சிடு, புதிய ஆவியினை தரேன்னு சொன்னாரு. அப்ப பழைய மனுஷனுடைய சுபாவம் வந்து என்னன்னு சொன்னா, ஒரு பர்சன் கூட எங்கிட்ட கிடையவே கிடையாது, யாருக்கும் பழி வாங்குறதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. யாருன்னா வந்து இது பண்ணாலும் உன்னை மன்னிச்சு சேர்ப்போம், உன் ஆர்டர் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கிறதா என்னுடைய வேலை. தேவன் தான் சார் மன்னிச்சாரு, மன்னிக்கிறேன். இப்ப அதே போல என்னன்னு சொன்னா, அந்த சமாதானம் எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்கிற சமாதானம் எங்கிட்ட வெளியே பொண்ணும் கிடையாது. அந்த இடத்த கூட என்னன்னு சொன்னா, ஐபிஎஸ் தான் எழுதி கொடுத்தேன். என் பேர்ல வந்து என்னன்னு சொன்னா, அப்போ சொல் 4வது அதிகாரத்துல இந்த வசனம் சொல்லுது, பர்ணபா அப்படின் தன்னுடைய வீட்டை வித்து நிலத்தை வித்துட்டு என்ன பண்ணார், ஆண்டுக்காக என்னன்னு சொன்னா வந்து செலவு பண்றதுக்காக அப்போ சொல்லி பாவ பள்ளி வச்சிட்டாரு. அதனால எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சென்ட் இடம் சேர்க்கல, ஒரு சொத்தும் சேர்க்கல, ஒரு வண்டியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே தேவனுக்காக என்னன்னு சொன்னா செஞ்சுட்டு போயினே இருக்கிறோம். நாளைய பத்தி எனக்கு நிறைய பாச சொல்லிட்டாங்க, ஏ அப்படி இப்படி நடக்கணும்னு சொன்னாங்க, பைபிள் அப்படி சொல்லியிருக்குது, என் பேர்ல எதுவுமே வேணாம். அதனால எனக்கு வந்து என்னன்னு சொன்னா வந்து, இப்ப 1000 ரூபாய் மகளிர் தொகை கூட எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரேஷன்ல அரிசி நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். எனக்கு வந்து என்னன்னு சொன்னா, அதிகமா வருமானம் ஒண்ணு கிடையாது, ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க, இட்லி போட்டுக்கிறோம், திரும்ப இருக்கிறது தொட்டு சாப்பிட்டு சொன்னா போயிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அது எங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா, இருக்கிறது போதும், சாப்பிடறது வந்து என்னன்னு சொன்னா, என்ன இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறோம், இதுதான் வேணும்லாம் வந்து எதுவுமே நானும் என் பிள்ளைங்களும் எதுவுமே கிடையாது. என் மகனும் சரி, என் மகளும் சரி, எல்லாமே ஊழியத்துக்காக முதலிடம் கொடுக்கணும். ஊழியம் தேவனுக்கு அப்படிதான் இருக்கணும். நம்ம தேவன் வந்து இப்படி எல்லாம் பாடுபட்டாரு, பிரயாசப்பட்டாரு, அதன்படி நடக்கணும். என்னன்னு சொன்னா, அநேக மக்கள் இப்படி மனம் மாறணும், கிறிஸ்துவனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவன் அவர் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய அடிச்சோடு பின்பற்றி நடக்கணும்னு நான் உறுதியா இருக்கிறேன். அவர் வந்து என்னன்னு சொன்னா வந்து, மையம் படத்துல நான் துக்கப்படுத்துட்டு நான் விரும்பல, அதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். அவர் சொன்னாருடே, என்ன நீ மையம் படத்துல அவட என்ன வந்து வசனப்படுத்தாத, யூத மக்களுக்கு எல்லாம் என்னென்ன நடந்துச்சு, அவெல்லாம் வந்து தேவனுக்கு விரோதமா வந்து எழும்பி அதெல்லாம் வந்து நிறைய சரித்திரம் படிச்சுக்கிறேன். 2000 வருஷமா வந்து அவங்க வந்து கிபி 70ல என்னன்னு சொன்னா வந்து, சிதந்து போன இஸ்ரேல் தேசம் 1948 தான் சுதந்திரம் கிடைக்குது, அது வரையும் சேர்ந்து போயிருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பாடமா இருக்குது. எத்தனை ராஜாக்களுடைய சரித்திரத்தை நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய படிச்சு நிறைய படிச்சு 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 நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் ஐயா. அதனால வந்து எனக்கு யாரு என்ன செஞ்சாலும் என்னன்னு சொன்னா அதை ஆண்டர் பாத்துக்குவாரு, அவருடைய அனுமதி இல்லாம. ஒரு ஆண்டர் ஏற்றுக்கொண்ட முன்னாடி 20 பேர் வந்தாலும் அடிச்சீங்க, இன்னைக்கு அந்த மனநிலை இன்னைக்கு 20 பேர் வந்தா ஃபைட் பண்ணுவீங்களா கேக்குறேன். இன்னைக்கு 20 பேர் வந்தாலும் என்னன்னு சொன்னா, அவன் அடிக்க மாட்டான். ஏன்னா என்னுடைய உத்தேசம் எங்கிட்ட என்ன குற்றத்தை காண்கிறாய், என்ன குற்றத்தை காண்றான் ஆண்டு, இல்ல நான் வந்து ஆண்டுக்கு தான் ஒளி சொல்லணும், ஏன்னா துரோகம் பண்ணிக்கிறேன், இல்ல உனக்கு ஏன்னா ஆண்டு தீங்கு செஞ்சுக்கிறாரா சொல்லு.
அப்ப என்னன்னு பட்டயம் இல்லாத என்னன்னு சொன்னா அன்பின் பட்டயத்தை நான் கையில எடுக்கிறேன். அன்பு அந்த அன்பு என்னன்னு சொன்னா நான் பேசும்போது என்னன்னு சொன்னா வந்து அவன் தடியிட்டு வந்தா கூட கிளப்பட கத்திட்டு கிளப்படுற எப்பேற்பட்ட அன்புக்குரிய மனுஷன்டா. நீ வித்தியாசம் போறான் நான் சொல்றேன் எங்கிட்ட இருந்து என்ன நீ பாத்துக்கிற. நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு நான் கிறிஸ்துக்குள்ள முன்னாடி வரதுக்கு அவர் பண்ணையாரு. ஆனா கிறிஸ்து வந்து நான் பிச்சுக்காரன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்னன்னா பிச்சுக்காத நாளைக்கு என்ன சாப்பாடு அப்படின்றது வந்து நான் டிசைட் பண்ணல. ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டு போயினேக்குறேன். எனக்குன்னு எந்த வசதிகளும் நான் செஞ்சுக்கல. என் மனைவி பிள்ளைங்களுக்கு இல்ல மருமகளுக்கு அப்படியெல்லாம் நான் வந்து எதுவும் சேர்த்து வைக்கல. அது வந்து அரசாங்கம் பார்க்கும் நீங்க கூட வந்து பாக்கலாம். என் ஆதார் கார்டை பாக்கல என்ன என் பேர்ல ஒண்ணுமே கிடையாது. மனைவி மட்டும் என் மனைவி ஒரு நாளைக்கு வந்து 14 மணி நேரம் அப்படி ஜாப் பண்றாங்க. நான் என்ன பண்றேன் அவங்களுக்கு வந்து ஒத்தியாசம் இருக்கும் ஒத்தாசம் இருக்கும் போது என் டைம் பாஸ் என்னன்னா என் பேர பசங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா பணி செய்யறது ஊழியம் செய்யறது என் மனைவி என்னன்னு சொன்னா வந்து அவங்களை சமையல் பண்ணி செஞ்சு கொடுக்கறது ஜாலியா போயிடுது. எனக்கு டென்ஷனே கிடையாது. கோபமெல்லாம் சுத்தமா வந்து இருக்கிறது கோபப்படுறது. இப்ப நீங்க சாட்சி உங்க ஆரம்ப காலத்துல உங்க வாழ்க்கையில இருந்து இப்ப வரைக்குமே ஆண்டு நடத்தி வந்த விதம் இருக்குல்ல, இப்ப பாக்குற வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலா நீங்க உங்களுடைய வாழ்க்கை அந்த சாட்சியில இருந்து என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு? அதாவது என்ன முழுக்க முழுக்க மாத்தது வந்து ஏசாமி தான் என்ன புரிஞ்சுக்கினேன். டோட்டலா நானா மாறல என்னால மாத்தவும் முடியாது அந்த சுபாவங்களை விட முடியாது. என் சுபாவத்தை டோட்டலா தேவனுக்காக மாத்திட்டாரு அவரு. இன்னும் சொல்ல போனா நான் வந்து இயேசு கிறிஸ்துவ எஜமானாய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தானுக்கு அடிமையா இருந்த போனாலும் அவனுடைய வேலையை நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப ஏசப்பா ரத்தம் சிந்தி விளைக்கரமா என்னன்னு சொன்னா அவர் என்ன மீட்டு எடுத்துட்டாரு. இப்ப அவருக்கு நான் சொந்தமாயிட்டேன். இப்ப அவருக்கு சொந்தமாயிட்டு நான் அவருக்குரிய காரியத்தை செய்யணும் தவிர என்னன்னு சொன்னா வந்து அடிமைத்தனத்தினுடைய திரும்ப வந்து எஜமான் வந்து சாத்தான வேலை செய்யறத நான் முடியாது. அது மாதிரி இருக்கு. அது என்ன உள்ளத்துல வந்து என்னன்னு சொன்னா தைக்கப்பட்டது. அது உறுதியா நான் வந்து வச்சுன்னு இப்ப என் எஜமா யாருன்னு சொன்னா யோசிக்கிறது அவர் என்ன சொல்றோம் அதான் நான் செய்வேன். அப்ப உலகத்துக்காக நான் கிடையாது. உலக சிநேகம் தேவனுக்கு பகையா இருக்கிறது. உலக பொருள் சேர்க்கறதோ இல்ல அடுத்தன வந்து ஏமாத்தி இது பண்றதோ அப்படிலாம் கிடையாது. எனக்கு என் பேர்ல இருந்து எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத பத்தி நான் கவலைப்படுறது கிடையாது. எது இருந்தாலும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் என்னன்னு சொன்னா மனரமே இருக்க கற்றுக்கொண்டேன். அதனால இல்லையே இயேசு ஏத்துக்கிருந்தாலும் எனக்கு ஒண்ணு இல்லையா அப்படிலாம் அந்த எண்ணங்கள் கூட வரதுல. நம்ம இந்த மாதிரி கார்ல தான் போனோம் இப்படி அதெல்லாம் அந்த எண்ணமே டோட்டலா கிடையாது. எல்லாருமே செத்தா ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போறான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போடணும்ன்றதுக்காக என்னன்னு சொன்னா என்ன வந்து நான் தகுதிப்படுத்தினு ரகசிய வருகைக்கு நான் வந்து கண்டிப்பா போனோம். பாக்குறவங்களுக்கு நீங்க சொல்ற விரும்புறது எல்லாருக்கும் சொல்ற காரியம் என்னன்னு சொன்ன நீ வந்து இன்னைக்கு கள்ள போதகர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் அந்த அதை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. உபதேசங்கள் வந்து மூன்று உபதேசம் இருக்குது. சாத்தானுடைய உபதேசம் இருக்குது, தேவனுடைய உபதேசம் இருக்குது, கிறிஸ்துவ உபதேசம் இருக்குது, அப்போஸ்தல உபதேசம், இந்த உபதேசங்களா இருக்குது. இந்த உபதேசம் எடுத்துறவங்ககிட்ட பைபிளுக்கு நீ படி. நீ யாரையும் வந்து ஃபாலோ பண்ணாதுன்னு யாரையும் ஃபாலோ பண்ணாத. சொல்றவங்க என்னன்னு சொன்னா அப்படி நடக்கிறது இல்ல. அவங்களை குறையும் சொல்லாத. ஆனா நீ நட, நீ படி, நீ நட. உனக்கு போதகம் எது? பைபிள் தானே. உனக்கு போதகர் யாரு? இயேசு தானே. இப்ப நான் அதை தான் கடைபிடிக்கிறேன். நான் பார்த்துட்டேன் யாரையும் நான் குறை சொல்ல. சரி அவங்களால கடைபிடிக்கல, நம்ம கடைபிடிக்கலாமே, அதை பின்தொடரலாமே. சொன்னார் ஆண்டரடி அவங்க நிமித்தமா என்னுடைய நாமம் தூசிக்கப்படுது, உன் நிமித்தமா என்னுடைய நாமத்தை நீ மயம்படுத்துறான்னு சொல்றாரு. அதனால பாடுகளோ கஷ்டங்களோ துக்கங்களோ வியாதி எது வந்தாலும் சரி அது கர்த்தருக்குள்ள மறுச்சு என்னன்னு அப்படி போட்டேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாருக்கும் அதான் நான் சொல்றேன். எல்லா கிறிஸ்து மக்களும் சொல்றது என்னன்னா இன்னைக்கு கள்ளப்போது நிறைய பேர் நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கு உலக சிநேகம் வேணாம், உலக பொருள் வேணாம், பணம் வேணாம். கொரோனாவில் எல்லாரும் என்ன திருப்திக்குன்னு போயிட்டுருக்கோம். எப்படியோ கர்த்தருடைய கிருபில வந்து என்னன்னு சொன்னா வந்து நிறைய பேர் மீந்திருக்கிறாங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய, கர்த்தருக்குள்ள மறிச்சாலும் என்னன்னு சொன்னா நித்திய ஜீவனுக்குள்ள போவோம். நம்ம அவரையும் துக்கப்படணும், அவரையும் மனவாதனை பண்ணணும். ஏன்னா அவரை மனஸ்தாபடுத்தின வந்து நோவா காலத்துல நடத்தினுடைய நிலைமை என்னன்னு நம்ம பாக்குறோம். சோழ ஜனனுடைய நிலைமை என்னன்னு பாக்குறோம். நம்ம நினைவுபடுத்தின மக்களுடைய ஜனங்களுடைய நிலைமை என்னன்னு நான் பாத்துட்டு நானு அதை பார்த்துட்டு இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள் அப்படி இருக்கிற வந்து தேவன் ரொம்ப மனஸ்தாபடுறாரு. ஒரு எழுப்புதல் இல்ல. இதை செய்ய வேண்டிய வந்து என்னன்னு சொன்னா போதகர்கள் வந்து செய்யாமல் என்னன்னு சொன்னா வந்து நல்லா திரும்ப வந்து ஜாலியா உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு ரொம்ப துக்கமா இருக்குது. ரொம்ப நன்றி. உங்களுடைய சாட்சியை ரொம்ப அழகா நேர ஒதுக்கி ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க.